நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டிய சோழன். சிறைச்சாலையில் செந்தில் பாலாஜிக்கு உப்பு சப்பில்லாத சோறு. கைவிட்ட திமுக அவசர வழக்காக விசாரிக்க சொன்ன செந்தில் பாலாஜி, அமலாக்கத்துறையினுடைய அதிரடியால் தள்ளிப்போன ஜாமீன் வழக்கு. இன்றைக்கு ஆறுதல் கிடைக்குமா செந்தில் பாலாஜிக்கு? இரண்டாவதாக, ஸ்டிக்கர் ஒட்ட முடியாம தவிக்கும் தமிழக அரசாங்கம், நவராத்திரி விழாவை கொண்டாடும் இந்து அறநிலையத்துறை, ஆணையிட்ட முதலமைச்சர், தமிழக ஆட்சியில் அதிரடி மாற்றம், மொத்தத்தையும் பார்ப்பதுக்கு முன்பாக அடுத்தடுத்த சம செய்திகள்லாம் வரப்போகுது. அதனால் இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும், நோட்டிஃபிகேஷன் டக்கு டக்குன்னு வரும், நீங்கள் டிக்கெட் டிக்குன்னு பார்க்கலாம். சரி, முதல் செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம அமைச்சர் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் அமைச்சர் தான். அவர் சிறையில் இருந்தாலும் அவருக்கான மரபு என்பது கடைபிடிக்கப்படும். அவருக்கு எந்த மாதிரியான வசதிகள் சிறையில் செய்து தரப்பட வேண்டும் என்பதையெல்லாம் நீதிமன்றத்தின் மூலமாக கேட்டு பெற்றிருக்கின்றார். ஆனாலும் செந்தில் பாலாஜிக்கு சிறையில் உப்பு சப்பு இல்லாமல் சிறை கூடத்தில் சமைக்கப்படுகின்ற சோறு தான் வழங்கப்படுவதாக ஒரு நபர் ஆதாரத்துடன் வெளியே வந்து சொல்லியிருக்கிறார். செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்துட்டு வந்து அவர் யாருன்னு கேட்குறீங்களா? இதோ ரவீந்தர் சந்திரசேகரன். நிகழ்ச்சி தொகுப்பாளினியும் நடிகையுமான லட்சுமி அவர்களுடைய கணவர் தான் இவர். பழைய லட்சுமி இல்லைங்க, இப்போ இருக்கின்ற லட்சுமிங்க. இவர் நிதி மோசடி வழக்கில் சிறையில் ஒரு மாதம் இருந்தார். இவருடைய உடல் பருமன் காரணமாக இவரை யாரும் திருமணம் செய்து கொள்ளலை. கடைசியில் இந்த அம்மா தான் வந்து திருமணம் செய்து கொண்டாங்க. பிறகு பண மோசடி புகாரில் கைது பண்ணதுனால, ஐயோ இத்தனை கோடி வச்சுங்கிற, அத்தனை கோடி வச்சுங்கிற, அவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ சொத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றிட்டிய சாமி, உன்னோடலாம் வாழ முடியாது, நான் உன்னுடன் இருக்கின்ற பொழுது நீ இயற்கை உபாதையை கழிப்பதற்கெல்லாம் நான் உதவி பண்ணேன், இப்போ சிறைச்சாலைக்கு போகிறேல்ல, உள்ளே போய் நீ என்ன பண்ணுவேன், உட்கார முடியுமா, எழுந்திருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா இந்த ரவீந்தர் சந்திரசேகரன் அவரை டிரைவர்ஸ் பண்ணிவிட்டு ஓடியே போச்சு. இந்த அம்மா ஒல்லியாக இருக்கும், ஐயா ரொம்ப பெருசாக இருப்பார், ஆனால் பணத்துக்காக செட்டான காதல் பணம் இல்லை என்று சொன்ன உடனே பறந்து போயிடுச்சு. அதுவே அவருக்கு ரொம்பவே மன வருத்தம். அதுலேயும் சிறைச்சாலையில் இருந்தாரா, அந்த சிறைச்சாலை அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுகின்றார். அங்கே வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லையா, இந்தியன் டாய்லெட் தான் இருந்ததாம். குத்த வச்சு உட்கார முடியலையாம். உதவிக்கு 4-5 பேரை வந்து கூப்பிட்டாராம், ஆனால் யாரும் கூட இவருக்கு உதவி பண்ணுற மாதிரி தெரியலையாம். கடைசியில் இவரே தவழ்ந்து எழுந்து இயற்கை உபாதையை கழித்து பிறகு ஜாமீன் கேட்டு வெளியே வந்தார். இப்படி சிறையில் இருக்கின்ற போது பல குற்றவாளிகளும் பார்த்துருக்கின்றார். அந்த தருணத்தில் நம்ம அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களையும் காண நேர்ந்திருக்கிறது. அதோட இந்த பைக்கெல்லாம் வேகமாக ஓட்டுவார் அறவேக்காட்டு டிடிஎஃப் வாசன், அவரையும் பார்த்துருக்கின்றார். இந்த ரவீந்தர் சந்திரசேகருக்கு இந்த டிடிஎஃப் வாசன் வந்து தலைவரா, நம்ம தலைவனையும் பார்த்தங்க. அந்த இடத்துல இந்த டிடிஎஃப் வாசனை பொறுத்த வரைக்கும் சிறையில் இருக்கின்ற காவல்துறையின் இடத்துல செல்லும் வரணுமா, செல்லும் செல்லும் போனமா செல்லும் அப்படின்னு காவல்துறையே வந்து பார்த்தீங்கன்னா செல்லம் என்று அழைக்கிறாருங்க. மாறவே இல்லாத மனிதனாக இருக்கின்றார். அதோட இந்த டிடிஎஃப் வாசனுடைய பைக்கை எரித்துவிட வேண்டும் என்று நீதியரசர் உத்தரவிட்டார். ஸோ அந்த தருணத்தில் சிறையில் இருக்கின்ற எல்லோருமே வந்து கைத்தட்டி ஆரவாரம் செஞ்சாங்களாம். ஏன்னா எந்த விதமான சட்ட விதிமுறைகளையும் சரி, சாலை விதிகளையும் சரி, இந்த டிடிஎஃப் வாசன் வந்து கடைபிடிப்பதே கிடையாது. தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மெனக்கெடுக்கின்ற இந்த டிடிஎஃப் வாசன் அவர்கள் எதிராளியுடைய உயிர் துச்சமான நினைச்சு வண்டி ஸ்பீடாக ஓட்டுறது, மக்கள் நெருக்கம் கொண்ட சாலையில் ஓட்டுறது, அதில் புகைப்படமும் வீடியோவும் எடுத்து இணையதளத்தில் பதிவிடுவது, அதன் மூலமாக மிகப்பெரிய ஸ்டாருக்கு இருக்கின்ற ரசிகர் அளவுக்கு இவர் பெற்று இருக்கின்றார். எங்கே போனாலும் கூட்டம்தான். ஸோ புகழ் மோகத்தினால் எத்தனை பேரை புதைச்சிடலான்னு நினச்சாயவன். அதனால் நீதியரசரை பொறுத்த வரைக்கும் 10 காலம் நீ வந்து 2-வீலரே ஓட்டக்கூடாது, அவன் லைசன்ஸை கேன்சல் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு 2033 வரைக்கும் இந்த டிடிஎஃப் வாசனை பொறுத்த வரைக்கும் 2-வீலரே தொட முடியாது, அந்த அளவுக்கு தீர்ப்பு வழங்கிட்டாங்க. காரில் ஒன்றா போய்க்கு காரணம்லாம் வந்துக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனையும் தாண்டி விபத்தை ஏற்படுத்தினால இவருக்கு ஜாமீனும் கிடைக்கல, அதனால் அவர் சிறையில் தான் இருக்கின்றார். அந்த டிடிஎஃப் வாசனை பற்றியான நினைவும் இந்த ரவீந்திரன் சந்திரசேகரன் அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அதோட சிறையில் சில பேருக்கெல்லாம் வந்து அந்த வசதி கிடைக்கிறது, இந்த வசதி கிடைக்கிறது, இவர் விஐபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருக்கும் எந்த ஒரு ஸ்பெஷலான வசதிகளும் சிறையில் கிடைக்கல. நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் எளிமையான உடை அணிகிறாரு, எளிமையாக இருக்கின்றாரு. அதனை தாண்டி சிறையில் கொடுக்கின்ற உப்பு சப்பு இல்லாத சாப்பாட்டை தான் சாப்பிட்ருக்காரு. அவருக்கு ஸ்பெஷலாக வந்து புக்காரி ஹோட்டலேருந்து பிரியாணிலாம் வருதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஆக்சுவலாக அப்படிலாம் வரவே இல்லை அப்படின்னு வந்து நம்முடைய ரவீந்தரன் சந்திரசேகரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கின்றார்.
ஆனால் ஏற்கனவே அமலாக்கத்துறையின் மூலமாக கைது செய்யப்பட்ட நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள், எனக்கு சங்கீதா ஹோட்டலிருந்து 4 இட்லி வேணும், அங்கே தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாரு. ஆனால் இன்றைக்கி திமுக கைவிட்டு விட்டதா என்னமோ தெரியல, சிறைச்சாலையில் சமைக்கக்கூடிய உணவே சாப்பிடுகின்றார் என்று நேரடியாக பார்த்துட்டு வந்து இவர் சொல்லியிருக்கிறாரு. அதோட சிறைச்சாலை உணவானது தரமாக தயாரிக்கப்படுகிறதா இல்லை சிறைச்சாலை உணவுக்கு இவர் தயாராகிட்டாரா, நமக்கு ஒன்றும் புரியல. இதற்கிடையில் நம்ம செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை மூலமாக கைது செய்யப்பட்டார். ஜூன் 16ஆம் தேதி தனக்கு ஜாமீன் வேண்டும் என்று கேட்டு மனு தாக்கல் பண்ணார். அது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது. மீண்டும் செப்டம்பர் 20ஆம் தேதி ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் பண்ணார். அந்த ஜாமீனை யார் விசாரிப்பது என்பதே பெரிய போட்டியாக போச்சு. சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றமா அல்லது எம்பி எம்எல்ஏக்களுடைய வழக்கில் விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றமா அல்லது சென்னை உயர்நீதிமன்றமானு ஒரே பிரச்சனை. கடைசியில் சென்னை உயர்நீதிமன்றமானது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றமே விசாரிக்கலாம் என்று சொன்ன பிறகு செப்டம்பர் 20ஆம் தேதி விசாரிக்கப்பட்டது. அவருடைய ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டது. தொடர்ச்சியாக அவருடைய நீதிமன்ற காவலானது 7ஆவது முறையாகவும் நீட்டிக்கப்பட்டது. சிறையில் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கின்றார் இன்றைக்கு வரைக்கும். இன்றைக்கு தான் அவருடைய ஜாமீன் மனுவானது விசாரிக்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த 10ஆம் தேதி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உடல்நல கோளாறு ஏற்பட்டது. இரத்த அழுத்தத்தின் காரணமாக அவரால் உடல் வலியும் சரி நினைவும் இழக்கின்ற தருணத்துக்கு போயிட்டாராம். தொடர்ந்து மற்றொரு உதவி இல்லாமல் அவரால் செயல்பட முடியலையா. எப்பொழுது அவருக்கு இதயத்தில் பிரச்சனை வந்து அறுவை சிகிச்சை செய்யாரோ அன்றையிலிருந்து இன்னும் அவர் பூரணமாக குணமடையவில்லையாம். அவ்வப்போது சிறைச்சாலையில் பல உபாதைகளை அனுபவிக்கின்றாராம். அதனால் எனக்கு உயர் சிகிச்சை வேண்டும், எனக்கு ஜாமீன் வேண்டும் என்று அக்டோபர் 10ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணார். இந்த வழக்கு அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று நீதியரசர் ஜெயச்சந்திரன் இடத்துல வந்து முறையிட்டார். ஆனால் அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கைது செய்தோம் என்றால் அவங்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது, அப்படி ஜாமீன் வழங்குவதாக இருந்தால் நாங்கள் கொடுத்த ஆதாரங்கள் பொய்யன ஆயிடும், அதனால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறையானது எதிர்ப்பு தெரிவித்தது. ஆனால் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் உடல்நல கோளாறுக்காக மருத்துவமனையில் இருந்து தான் இந்த ஜாமீன் மனுவே போட்டார். அப்படி போடுகின்ற பொழுது நான் சிகிச்சை பெற வேண்டும், எனக்கு ஜாமீன் வேணும் என்று தான் கேட்குறேன், கண்டி மற்றபடி எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 18 பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் வந்து செந்தில் பாலாஜிக்கு என்ன பிரச்சனை, அவருக்கு உயர் சிகிச்சை தேவையா இல்லையா என்பதை பற்றி நம்முடைய நீதியரசர் ஜெயச்சந்திரன்கிட்ட அறிக்கையை தாக்கல் பண்ணாங்க. 10ஆம் தேதி ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் பண்ணாரா, அந்த வழக்கு அன்றைக்கி விசாரிக்கல. 11ஆம் தேதி ஜாமீன் மனு விசாரித்தாங்க. அக்டோபர் 11 அன்றைக்கு நீதியரசரை பொறுத்த வரைக்கும் ஜாமீன் மனு வந்து பரிசீலிக்கிறோம், ஜாமீன் கொடுக்கலாமா இல்லையே என்று அமலாக்கத்துறைக்கிட்ட கேட்டாங்க. இல்லை இல்லைங்க, மருத்துவ அறிக்கை கொடுத்துருக்குறாங்க, அவருக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அந்த மருத்துவ அறிக்கையை நாங்கள் பார்க்கணும், மருத்துவ அறிக்கையை பார்த்து விட்டு நாங்கள் அது தொடர்பாக நீதிமன்றத்துக்கு எங்கள் சார்பாக ஒரு அறிக்கையை கொடுக்கணும், அந்த அறிக்கையெல்லாம் பார்த்துட்டு அதற்கு பிறகு ஜாமீன் கொடுக்கலாமா இல்லை என்பதை முடிவு செய்யலாம், அதனால் அந்த வழக்கை தள்ளி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. 11ஆம் தேதியிலிருந்து வழக்கு இன்றைக்கி தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா என்று தெரியல. செந்தில் பாலாஜி தொடர்பாக திமுக எடுத்துக்கொண்ட அக்கறை என்பது ரொம்ப ரொம்ப அதிகம் அவர் கைது செய்யப்படுகின்ற போது. ஆனால் காலங்கள் ஆக ஆக அவர் துறையில்லாத அமைச்சராக நீடிக்கின்றார் என்று திமுக பெருசாக செந்தில் பாலாஜி அவர்களை கண்டுக்கிற மாதிரி தெரியல. அதோட கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கிட்ட தான் கொடுத்தாங்க, அங்கேயும் பொறுப்பை பிடுங்கிட்டாங்க. கரூர் மாவட்டத்தில் அமைச்சராக இருந்தார், அந்த பொறுப்பையும் பிடுங்கிட்டாங்க. ஸோ கட்சி ரீதியாக அவருக்கு எந்த பதிவும் கிடையாது, ஆட்சியிலும் எந்த பங்களிப்பும் கிடையாது. அதனால தான் செந்தில் பாலாஜி அவர்களை கைவிட்டு விட்டதா அப்படின்ற சந்தேகம் நமக்கு ஏற்படுகிறது. செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் சிறையில் எப்படி இருக்கா தெரியுமா அப்படின்னு பல செய்திகள் வருகின்ற போது இந்த ரவீந்தர் சந்திரசேகரன் சொல்வதை பார்க்கின்ற போது திமுக ஒட்டுமொத்தமாக கைவிட்டு விட்டதோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. 2வது, ஸ்டிக்கர் ஒட்ட முடியாமல் தவிக்கும் திமுக எந்த விஷயத்தில், இந்த இஸ்ரேலில் இருந்து தமிழர்களை மீட்கின்ற விஷயத்தில் தான். உலகத்தில் எந்த நாடெல்லாம் தன்னுடைய குடிமக்களை இஸ்ரேலிருந்து மீட்க வேண்டும் என்று முயற்சி செய்ததோ இல்லையோ, இந்திய அரசாங்கமானது எல்லோருக்கும் முந்திக்கொண்டு நம்ம நாட்டு மக்களை மீட்டுவிட வேண்டும் என்று முயற்சி செய்தது. போர் தொடங்கிய அன்றையிலிருந்து எப்படியாவது இஸ்ரேலுக்கு நம்முடைய விமானத்தை அனுப்பி அங்கிருக்கின்றவர்களை காப்பாற்றிவிட வேண்டும் என்று நினைத்தது. ஆனால்
அந்த தருணத்தில் இஸ்ரேல் முழுவதும் விமான நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதனால நம்முடைய இராணுவ விமானத்தை அனுப்பி நம்முடைய மக்களை மீட்கின்ற முயற்சி கொஞ்சம் தோய்வடைந்திருந்தது. ஆனால் தொடர்ச்சியான இந்தியா வழிகாட்டுதல் மூலமாக இஸ்ரேல் இருக்கின்ற இந்தியர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தார்கள். ஒவ்வொரு பேட்ச் என்னைக்கு டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வரணும், யார் யார் வரணும், எந்தெந்த மாநிலத்தை சார்ந்தவங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக டைம் டேபிள் போட்டு இஸ்ரேல் இருக்கின்ற ஒட்டுமொத்த இந்தியர்களும் மீட்கின்ற வேலையில் இறங்கிச்சு. இப்படி இந்தியா அதிரடியாக இறங்குதே என்று தெரிந்த உடனே தமிழக அரசாங்கமும் வந்து தன்னுடைய அவசர உதவி எண்ணை வந்து அறிவித்தது. யாரெல்லாம் இஸ்ரேலில் தமிழர்கள் இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ கேட்கலாம், நாங்கள் இந்திய அரசாங்கம் அனுப்புகின்ற விமானத்தின் மூலமாக மீட்டு விடுகின்றோம் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் அதற்கு முன்பாகவே இந்திய அரசாங்கம் வந்து சிறப்பான ஏற்பாடு செய்திருப்பதனால எல்லோரும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி இந்தியா வந்து சேர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி வந்து சேர்க்கின்றவர்களை ஏர்போர்ட்டில் போயிட்டு தமிழக அரசாங்கமானது வரவேற்று அழைத்து வருகிறது. அவங்கவுங்க ஊர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசாங்கமே தன்னுடைய செலவில் விமானத்தில் அழைத்து கொண்டு போய் அவங்க வீட்டில் விடுது. ஸோ இப்படி தமிழர்களுக்கு ஆதரவாக தமிழக அரசாங்கம் தான் இருக்குது என்கின்ற ஒரு ஸ்டிக்கரை ஒட்ட வேண்டும் என்று நினைக்கிறது. ஆனால் இந்திய அரசாங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பு காரணமாக இஸ்ரேலேருந்து மீண்டு வந்த தமிழர்களாக இருந்தாலும் சரி இந்தியர்களாக இருந்தாலும் பூரிப்பில் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட செய்தியாளர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கமானது இஸ்ரேலேருந்து உங்களை மீட்டிருக்கிறது, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லுகின்ற போது அவங்க சொல்கிறாங்க, ஏற்கனவே இந்திய அரசாங்கமானது தூதரகத்தின் மூலமாக எந்தெந்த பேட்ச் எப்பப்போது வந்து கூப்பிட்டு விட்டு போகிறோம், என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறது, உணவு எப்படி, உடை எப்படி, பண வசதி எப்படி என்று சொல்லி எல்லா தகவலும் பக்காவாக ரெடி பண்ணியதுனால எங்களுக்கு எந்தவித பயமும் இல்லை. அதோட இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் உயிர் சேதங்கள் எதுவும் கிடையாது. எப்படி தங்க வேண்டும், அதோட இந்திய தூதரகமானது எப்படி உங்களை எல்லாம் அழைக்கப் போகுது, அங்கே வாகன ஏற்பாடு எப்படி செஞ்சுருக்காங்க என்று பக்காவான ஏற்பாடு செஞ்சதுனால எங்களுக்கு மத்திய அரசாங்கம் தந்த வழிகாட்டுதலானது உயிர் பிழைப்பதற்கு வசதியாக இருந்தது என்று சொல்லி எல்லோரும் மத்திய அரசாங்கத்தை தான் போகிறாங்களா கண்டி ஒருபோதும் தமிழக அரசாங்கத்தை போகிறது தெரியலை. அதனால தான் உக்ரைன்லேருந்து மீட்டு வருகின்ற பொழுது ஆப்ரேஷன் கங்கா என்று நினைக்கிறேன், உக்ரைன்லேருந்து இந்தியர்களை மீட்கின்ற போது மத்திய அரசாங்கம் அந்த ஆப்ரேஷனுக்கு வைத்த பேர். அப்பொழுது உக்ரைனுக்கு பஸ் அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு 2 கோடி ரூபாய் செலவழித்து தமிழக அரசாங்கம் அப்போதே விமர்சனம் எழுந்தது. இப்போது இஸ்ரேலிலிருந்து தமிழர்களை மீட்கின்றோம் என்று தமிழக அரசாங்கம் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கப் போகுது என்று கேள்வி எழுகின்ற பொழுது மீண்டு வருகின்ற தமிழர்கள் அத்தனை பேரும் மத்திய அரசாங்கத்தை போடுவதன் காரணமாக நம்ம என்னடா ஸ்டிக்கர் ஓட்டுறதுன்னு தெரியாமல் தமிழக அரசாங்கமானது முழித்து கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் தாயகம் திரும்பிய தமிழர்களை சொந்த ஊருக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களுடைய நலனில் தமிழக அரசாங்கம் தான் அக்கறையாக இருக்குது என்று ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. எல்லாமே அரசியல் தான். உயிர் காக்கின்ற அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இருக்குதா, இல்லை உன்னதமான அரசாங்கம் தமிழர்களுக்கு திமுக அரசாங்கம் இருக்குதா, உங்கள் கருத்து தான் முக்கியங்க. அதோட பாதிக்கப்பட்டவர்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நீங்கள் இஸ்ரேலேருந்து தப்பி வருவதற்கு யார் காரணம், யாருக்கான கிரெடிட்டை கொடுப்பீங்க நீங்கள், உங்கள் உயிர் காப்பாற்றப்பட்டதுக்கு யார் சிறப்பான வசதிகளை செய்து தந்தது என்பதை நீங்கள் சொல்லுங்கள், மற்றவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். இரண்டாவது, தமிழக அரசாங்கத்தின் சார்பில் நவராத்திரி விழா கொண்டாடுறாங்களா, அந்த வீடியோவை பாருங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி திருக்கோயில்கள் சார்பில் சென்னை மயிலாப்பூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருமண மண்டபத்தில் நவராத்திரி பெருவிழா அக்டோபர் 15 முதல் 24 வரை நடைபெற உள்ளது. அவ்வமயம் தினந்தோறும் சிறப்பு வழிபாடும் பக்தி மற்றும் கர்நாடக இசை நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளன. ஆன்மீக அன்பர்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். பாத்துங்க, தமிழக முதல்வருடைய வழிகாட்டுதலின்படி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கப்பா. இது திமுக அரசாங்கத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பெரிய மாற்றம் என்று நான் நினைக்கிறேன். இதற்கெல்லாம் சென்னிமலை முருகன் தான் வந்து வேட்டு வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அளவு கடந்த கூட்டம், ஆர்ப்பரித்த அரோகரா கோஷம், அதனால் இந்துக்கள் எழுச்சி பெற்று விட்டார்கள். இந்த புரட்சியை அடக்க வேண்டும் என்றால் நாமளும் வந்து இந்துக்களாக மாறணும், இந்து பண்டிகைகளுக்கு முக்கியத்துவம் தரணும் என்று இந்த அறநிலையத்துறையானது நினைத்ததோ என்னவோ தெரியல. தமிழக முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின் படி வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி விழா கொண்டாடுறாங்களா கபாலீஸ்வரர் கோயிலில், முடிஞ்சால் போய் கலந்துக்குங்க. இன்றைக்கே 2 நாள் ஆகி போய்விட்டது, 24ஆம் தேதி வரைக்கும் இருப்பதாக சொல்கிறாங்க, பார்க்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்துக்கள் விழிப்புணர்வு அடைவது திமுக அரசாங்கத்துக்கு பீதியை கலப்பது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. மாற்றம் என்றைக்கும் மாறாதது. ஆனால் இந்துக்கள் இடத்துல இந்து உணர்வே ஏற்படாது என்று நினைத்திருந்த திமுக அரசாங்கத்துக்கும் திமுகவுக்கும் இன்றைக்கு இந்துக்களிடத்திலையும் அந்த மாற்றம் வந்திருப்பதை கண்டு அலறுகிறது. அதனால தான் இப்படிலாம் நவராத்திரி விழாலாம் கொண்டாடுறாங்கப்பா. இந்துக்கள் என்றும் இஸ்லாமியர்கள் என்றும் கிறிஸ்துவர்கள் என்றும் பாகுபாடு இல்லாமல் நடந்து கொண்டால் எல்லோருக்கும் நலன்தான். தமிழக அரசாங்கமானது இந்துக்கள் மீது காட்டுகின்ற அக்கறை என்பது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருகிறதே என்ற ஒரு எண்ணத்தினாலா, இல்லை நிரந்தரமான பாசமா, உங்கள் கருத்து சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.